வணக்கம். ஜப்தி செய்யும் அளவிற்கு சொத்துகள் குவிப்பது குற்றம். படித்ததில் பிடித்தது. எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்தால் அதிமுகவுக்கு 5 நிமிடத்தில் விடுவு காலம். புகழேந்தி பேட்டி. அண்ணன் இதுக்கும் ஒரு விளக்கம் புள்ளி விவரம் கொடுப்பார்னு நினைக்கிறேன். தனித்து வருவோம் என்று சொன்னவர்கள் கூட்டணி தயவு இல்லாமல் ஆட்சியை நடத்த முடியாது. அமைச்சர் ரகுபதி பேட்டி. நீட் தேர்வில் முறைகேடு, சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க முடிவு செய்து கொள்ளும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. திருச்சி சூர்யா பாய்ச்சலால் கோஷ்டி பூசல் உச்சக்கட்டம். பாஜகவில் ரவுடிகளை சேர்த்ததாக அண்ணாமலை மீது தமிழிசை தாக்கு. கடவுள் ஏன் நமக்கு 2 கைகளை படைத்தார் தெரியுமா? ஒரு கையால் மொபைல் நோண்டிக்கிட்டு மறு கையால் சாப்பிடத்தான். காந்தியை சுட்டு கொன்ற நாதுராம் கோட்சவை ஈரோவாக புகழும் தனது சகாக்களை ஒருபோதும் தண்டிக்காத மோடி அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலையை 1 முறை அல்ல 2 முறை இடமாற்றம் செய்த மோடி அவர்கள் 1982 காந்தி திரைப்படம் வந்த பிறகுதான் அவரை பற்றி உலகம் அறிந்தது என்று கூறிய மோடி அவர்களின் வியப்பூட்டும் போலிதனம்தான் மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியது. நன்றி.